வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது ஃப்ரெஞ்சோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்கும். ஒன்று ஜுடிஷியல் கோர்ட்ஸ், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ். இந்த ஜுடிஷியல் கோர்ட்ஸுங்கிறது நார்மல் கோர்ட்ஸ் மாதிரி தான், லெஜிஸ்லேட்டிவ் க்ரியேட் பண்ண லாஸ் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து சிட்டிசன்ஸ் கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ் இடையில உள்ள சிவில் பிரச்சனைகளும் கிரிமினல் பிரச்சனைகளையும் வந்து இந்த ஜுடிஷியல் கோர்ட்ஸ் வந்து தீர்த்து வைக்குது. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் வந்து தீர்த்து வைக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் கிடையாது, அது பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் உண்டு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸோட ஜட்மெண்ட்டில் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் மாதிரி ஆர்டினரி கோர்ட்ஸில் போய் தான் நம்ம வந்து அப்பீல் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் அப்படின்னு ஒரு தனி கோர்ட் இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து மேக் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கேஸ் மூலமாகவும் ஒவ்வொரு ரூலிங் ஜட்மெண்ட் மூலமாகவும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை டெவலப் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் வந்து ஒரு ரிஜிடான லாவை பேஸ் பண்ணி தீர்ப்புகளை வழங்க மாட்டாங்க. ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லா அண்ட் ரூல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமைங்கிறது எல்லாத்துகிட்டையுமே இருக்கும். இந்த பேச்சுரிமையை பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராகவோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த எக்ஸிக்யூட்டிவ் இல்லாட்டா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இந்த பேச்சுரிமையை சில இடங்களில் கர்டைல் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டாப்பிக்கில் ஒரு இடத்துல உரையாடுறாருன்னு வச்சுக்கலாம், அது வந்து அந்த இடத்துல ஒரு வயலன்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னா அதை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரீடம் டு ஸ்பீச்சை வந்து கர்டைல் பண்ணுவாங்க. இப்படி இந்த ஃப்ரீடம் டு ஸ்பீச்சை வந்து கர்டைல் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத ஒரு ரிஜிடான லாவால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடும். சில இடத்துல உள்ள மக்களோட சென்டிமெண்ட்ஸை ஹேர்ட் பண்ணலாம், சில இடத்துல ஹேர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் இதை ரிஜிட் லாவால் இதை வந்து சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி உண்மையிலே அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கர்டைல் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிற இந்த லா வந்து எந்தெந்த பாடிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை மேக் பண்ணுற பவர் இல்லாட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பவரை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பாடிஸ்க்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சில் டி ராய், ரெண்டாவது கவுன்சில் டி டேட், அடுத்த ட்ரைபியூனல் டெஸ்க் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மூணு பாடிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவுன்சில் டி ராயை பற்றி பார்க்கலாம். இந்த கவுன்சில் டி ராய் அப்படிங்கிறது ஒரு அமைச்சரவை மாதிரி தான். இது வந்து கிங்குக்கு லீகலான அட்வைஸை கொடுக்கறதுக்காக இந்த கவுன்சில் டி ராய் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து இருக்குது. இந்த கவுன்சில் வந்து நாளடைவில் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், நீதி வழங்குற வேலையும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து கையில் எடுத்தாங்க. இந்த பவர் பார்த்திங்கன்னா 16th century வந்து ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆச்சுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உயர்குடியினர்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சில் டி ராய் தான் யூஸ் ஆச்சுது. ஆனால் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சில் டி ராய் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் ஜுடிஷியல் பவரும் கண்டிப்பாக ஒரே கையில் இருந்ததுனா அது வந்து ஒரு மிஸ்யூஸ்க்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கவுன்சில் டி ராயும் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு அப்புறம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவுன்சில் டி டேட், இந்த கோர்ட் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஃப்ரான்ஸில் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. இதுதான் சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டாகவும் இருக்குது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகள்லாம் லாஸ்ட் சான்ஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் கவுன்சில் டி டேட் தான் வந்து கொடுக்கும். இந்த கவுன்சில் டி டேட் பார்த்தீங்கன்னா 1799 நெப்போலியன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்கள, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்காக இந்த கவுன்சில் டி டேட் அப்படிங்கிற ஒரு கோர்ட்டை வந்து உருவாக்கியிருப்பார். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இடையில உள்ள பிரச்சனை, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை வந்து தீர்க்கிறதுக்கு யூஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் இந்த கோர்ட் வந்து ஜுடிஷியல் பவர்ஸையும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் பவராட்டு மாறிச்சு. இப்படி இருக்கிற டைமில் வந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட் தான் அரட்ஸ் பிளாங்கோ, இல்லாட்டா பிளாங்கோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 8 February 1873 கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே லோடை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு வண்டி வந்து பிளாங்கோ வந்து மோதிடுது. அந்த வண்டி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற ஒரு டொபாக்கோ ஃபேக்ட்ரியோட வண்டி. இப்போ அங்கே ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆகுது, என்னென்னா இந்த கேஸை யார் ஹியர் பண்ணுறது, ஜுடிஷியல் கோர்ஸா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் ட்ரைபியூனல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தான் ஸ்டேட்டோட ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய அவர்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கேஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடானது, அதனால இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டில் தான் ஹியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் டிஇடாட் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் கோர்ட்டாட்டு மாறிடுச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு இது ஒரு ஃபைனல் கோர்ட்டாட்டு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்வால்வ் ஆயிருந்தாலே அந்த கேஸை ஹியர் பண்ணக்கூடிய ரைட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் இந்த கவுன்சில் டிஇடாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வழங்குறதுக்கு அடுத்த அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபியூனல் டெஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரைபியூனல். இந்த ட்ரைபியூனலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருதுன்னா அந்த கேஸை வந்து ஜுடிஷியல் கோர்ட் ஹியர் பண்ணணுமா இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் வந்து ஹியர் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபியூனல் டெஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் ட்ரைபியூனல் தான். இந்த கான்ஃப்ளிக்ட் ட்ரைபியூனல் எத்தனை பேர் இருப்பா பார்த்தீங்கன்னா இதோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 50% வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் 50% ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. இன்கேஸ் இந்த ஓட்டிங்கில் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபியூனலோட சேர்மன் லா மினிஸ்டர் வந்து ஓட் பண்ணுவார் டை ஆச்சுன்னா. இந்த ஓட்டிங் படி அது ஜுடிஷியல் கோர்ட்டு அந்த கேஸை ஹியர் பண்ணணுமா இல்லாட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் அந்த கேஸை ஹியர் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து ரொம்பவே அட்வான்ஸ். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டே இருக்குது சில காம்ப்ளெக்ஸான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேசஸை சால்வ் பண்ணுறதுக்காக. நம்ம இந்தியாவில் இதே மாதிரி செப்பரேட் கோர்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு பதிலாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஆர்டிகிள் 323A 323B மூலமாக வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபியூனல் பார்த்தீங்கன்னா ஒரு குவாஷி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி ஜுடிஷியல் மெம்பர்ஸும் பாதி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸும் இதில் மெம்பர்ஸாகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கோர்ட்ஸ் ஹை கோர்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் இந்த கோர்ட்ஸ் நினச்சாலும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேசஸை விசாரிக்க முடியும். அடுத்த இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேசஸோட ஹையஸ்ட் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்டை தான் போக முடியும். ஒருவேளை இந்த ட்ரைபியூனலோட டிசிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஹை கோர்ட் அதுக்கடுத்து அப்பீல் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட் அந்த நார்மல் ஜுடிஷியல் கோர்ட் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்டாகவும் நம்ம ஊரில் வந்து செயல்படுது ஹையஸ்ட் அப்பீலுக்கு. ஆனால் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா கவுன்சில் டிஇடாட் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட். நம்ம ஊரில் ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் தேவைப்படல அப்படிங்கிறத லா கமிஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுடிஷியல் சிஸ்டத்தில் அமெரிக்கன் கான்செப்டான ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் செய்கிற ஆக்ஷன்ஸை ரிவ்யூ பண்ணக்கூடிய பவர் வந்து ஜுடிஷியரிட்டே இருக்கிறனால இந்த ஃப்ரெஞ்ச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுற இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு லா கமிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்டே எக்ஸிக்யூட்டிவ் பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் அல்ட்ரா வாய்ஸாக இருந்தால் அதை வாய்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கிறனால இதுவே போதுமானது தான். அதனால் இந்த ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரியான ஒரு மாடல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.